ரெண்டு மாசமா நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்க போனாலும் ரெஃபரன்ஸ் இருக்கா அது இருக்கான்னு கேட்டு சாவடிக்கிறானு. ஐடி வேற டவுன், இதுல போன் ஏமே பைக் ஏமே வேற, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் வேணாம், நான் பாத்துக்கிறேன். பை. அலைகள் நாளே ஒரு அழகுதான். பிரதர் தண்ணி கிடைக்குமா? ஆமாம் பிரதர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ, என்ன படிச்சிருக்கீங்க? பிஐடி. ஐடி ஃபீல்டா இப்ப கொஞ்சம் டவுன் தான் இல்ல? ஆமா பிரதர், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு கம்பெனியில் கச்சாராக ஒர்க் பண்ணுறான், நான் சொன்னால் கண்டிப்பாக செய்வான். ஆ, கேளுங்கண்ணா, கேட்டு சொல்லுங்கள். ஆ, உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 9500-58005. வெற்றி, உனக்கு எப்போ வெற்றி வேலை கிடைக்கும்? மா, தப்பாக எடுத்துக்காதுடா. நீ வேலைக்கு போயிட்டுருக்கும்போதே உங்கள் அக்காவுக்கு நிச்சயம் பண்ணிட்டோம். அவங்க எதிர்பார்ப்பு வேற இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தாண்டா நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஓடி ஓடி நல்ல இடத்த பார்த்தோம். உங்க அப்பாவோட சம்பளத்தை வச்சுக்கிட்டு என்னால இதெல்லாம் சமாளிக்க முடியலடா. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. இப்ப என்னமா பண்ண சொல்ற? பா விடுப்பா, நீ எதுவுமே பண்ண வேண்டாம். என் தலை எழுத்து எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நான் வேலைக்கு போயிருந்தா இந்நேரம் எனக்கு 40,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிருக்கும். ஆனா உங்க அப்பாவால நான் இன்னைக்கு வீட்லயே அடைஞ்சு போய் உட்காந்துருக்கேன். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு என்ன பிரயோஜனம்? என் கூட படிச்சவங்க எல்லாம் கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நான் இப்படி வீட்டுல உட்காந்துகிட்டு உங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு வீட்டு வேலையை பாத்துக்கிட்டு இங்கேயே இருக்கனே, என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பார்க்க மாட்டியா? நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஒரு சொகத்தையும் அனுபவிக்கல. வந்துட்டாரு, நீ சாப்பிடு. ஹலோ தம்பி, நான் ஜெமினி பேசுறேன்ப்பா. அன்னைக்கு பீச்சில் பார்த்தோம்ல, உன் வேலை விஷயமா கூட பேசினமே. ஆ, நான் சொல்லுங்கண்ணா. ஃப்ரெண்டுக்கிட்ட உன்னை பற்றி சொன்னேன், இந்த வாரத்துக்குள்ள நல்ல தகவல் வந்துடும்ப்பா. ஆ, ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. அப்புறம் ஒரு விஷயம் பேசணும். தனியாக இருக்கியா? ஆ, என்னண்ணா சொல்லுங்கண்ணா. உன் ஃப்ரெண்டு யாராவது பண தேவையில் இருக்காங்களாப்பா? ஏண்ணா? எனக்கு தெரிஞ்ச லேடி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஹஸ்பண்டு ஃபாரின்ல இருக்காரு. ஒரு 20-25 வயசுல பையன் இருந்தா கிடைக்குமான்னு கேக்குறாங்க. கேசு இருந்தா யாரும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அண்ணா, நான் கொஞ்சம் பாத்துட்டு சொல்றேன். ஒரு 1 hourல சொன்னா நல்லா இருக்கும். 10 மணிக்குள்ள அந்த பையன் அங்க ஸ்பாட்ல இருக்கணும். சரிண்ணா. ஓகே. வெற்றி, என் சார்ஜர் எங்க? டேய், பேசுனியா? ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? அண்ணா, பிரச்சனைலாம் எதுவும் வந்துடாதுல்ல, எல்லாம் சேஃப் தானே? அதெல்லாம் ஒன்றும் வராதுப்பா, சேஃப் தான். அப்போ ஓகேண்ணா. சரி, உன் ஃப்ரெண்டு ஃபோட்டோ உன் நம்பர் அனுப்பிவிடு. அண்ணா, நான் தாண்ணா. சரிப்பா, அப்போ உடனே கிளம்பி சோழிங்கல இருக்குவா. அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோ. சுத்தமா இருக்கணும். அவங்க கிட்ட உன்னோட உண்மையான பேரோ நம்பரோ கொடுத்துடாத. உன் பேரை ஷாருக்கான்னு சொல்லு. அவங்களுக்கு பிடிச்சிட்டா ஸ்ட்ரைட்டா அடுத்த தடவை உனக்கே கால் பண்ணுவாங்க.
ஆனால் என் மூலமாக போனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குவேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டும் காண்டம் இல்லாமல் பண்ணாது.